அதே போல ஒரு அழகான பாபா ஒரு ஆல்ட ஸ்டோரி பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஆசை தானே பேபிஸ்னா, இந்த பேபிட ஸ்டோரி பார்க்க போறோம். என்ன சத்தம் கேக்குது? எல்லாரும் போயிட்டு பாப்போம் என்ன சத்தம்னு. வாங்க போலாம். இது என்ன குட்டீஸ், புல்லா இருக்குது, புல்லுக்குள்ள ஏதோ விளங்குது தானே, என்னன்னு பாப்போமா. ஒரு பெட்டி ஒண்ணு இருக்கு, இப்போ கொண்டு போகாம என்ன பெட்டினு பாக்க. ஒரு பாபாட சத்தம் கேக்குதுலையும் ஒரு கதை இருக்குது. அதத்தான் அக்கா உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். என்ன கதை தெரியுமா? ஒரு ஊர் அந்த காலத்துல, பைபிள் இருந்தபடி அந்த காலத்துல ஒரு ராஜா இருந்தாராம். அவரு சரி மோசம். ஏன்னா அந்த காலத்துல இருந்த சின்ன சின்ன பேபிஸ் இருப்பாங்க, ஆண் பிள்ளைங்க இருப்பாங்க தானே, அந்த பேபிஸ கொல்ல சொல்லிட்டாரு. அப்படி கொல்ல சொன்னே அவரு ராஜாக்கு இருப்பாங்க தானே, வேலையாட்கள் நிறைய பேர் இருப்பாங்க தானே, அவங்களுக்கு என்ன சொல்லிட்டாரு, அங்க ஊர்ல இருக்க எல்லா ஆண் பிள்ளைங்களையும் கொல்ல சொல்லி. அப்ப ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களோட பிள்ளைய அழக பாதுகாத்து கொண்டாங்க. யாருக்கு சரி விருப்பமா சின்ன பேபிஸ கொண்டா? இல்ல தானே, அவங்க பாவம் தானே. அப்ப அவங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்லாதனால 3 மாசம் அந்த பேபிய ஒளிய வச்சிருந்தாங்களாம். எத்தனை மாசம்? 3 மாசம் ஒளிய வச்சு இருந்தாங்களாம். ஒளி வச்சுட்டு இவ பாதுகாக்கல தானே, திரும்ப அக்கள் வந்து வெட்டுவாங்கன்னு பயத்துல அவங்க இதே போல ஒரு பெட்டி ஒண்ணு செஞ்சு பேபிய உள்ளுக்க வச்சு ஒரு புல் அங்க இருக்கும் தானே, அங்க ஒரு நைல் நதி இருந்துச்சான். என்னது? நைல் நதி. அந்த நைல் நதியில புல்லுங்க இருக்க இடத்துல இந்த பெட்டி உள்ளுக்க ஓரமா வச்சுட்டு தூரத்துக்கு போயிட்டு அவங்க அம்மாவும் அதே போல பேபிக்கு இருந்தாங்களாம் ஒரு அக்கா. அந்த அக்கா பேர் என்னன்னா மிரியாம். என்ன பேர்? மிரியாம். அம்மாவும் அக்காவும் ஒரு தூரத்துல இருந்து பாத்து கொண்டாங்களாம் இந்த பாபாக்கு என்ன ஆகுதுன்னு. அப்ப யாரு வாரா தெரியுமா? ஒரு ராணி வாராங்க. சரியா, ஒரு ராணி வந்து அவங்க சொல்றாங்க அங்க ஏதோ விளங்குது இந்த புல்லுக்குள்ள. அப்ப ராணி தனியா வருவாங்களா? இல்ல தானே, அவங்களோட தோழிங்க வருவாங்க தானே. அந்த ராணி குளிக்க வந்திருக்காங்க. பாக்கணும் புல்லுக்குள்ள ஏதோ இருக்குது, அது என்னன்னு கொண்டு வாங்கன்னு அப்ப ஒரு பாக்ஸோட கொண்டு வராங்களாம். கொண்டு வந்து பார்த்து இப்படி தொடர்ந்து பார்த்தா ஒரு அழகான பாபா. அக்க பார்த்தா சத்தம் கேட்டு நாங்க பார்த்தது தானே ஒரு அழகான பாபா. இந்த பாருங்க. ஆமா தான், ராணி. ராணி பாருங்க இவ்வளவு அழகா இருக்க கிரீடம் எல்லாம் வச்சு. அப்ப பேபி அழுந்து கொண்டு இருந்துச்சா ரொம்ப. அப்ப அவங்களோட அக்கா இருக்காங்க, என்ன பாருங்க, மிரியாம். மிரியாம் ஓடி வந்து சொல்றாங்க, இந்த பேபி அழுகுறாங்க தானே, இவங்களை பாத்துக்கொள்ள நான் ஒரு ஆளை கூட்டிட்டு வரவான்னு கேட்டுட்டு போயிட்டு யாரு கூட்டிட்டு வராங்க? அந்த பேபிட அம்மாவே கூட்டிட்டு வராங்க. அப்ப இந்த இளவரசி சொல்றாங்க, நீங்க போயிட்டு இந்த பேபிய நல்லா பாத்துக்கோங்க, நான் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும்னு எனக்கிட்ட கொண்டு வந்து தாங்கன்னு. அப்ப பாருங்க குட்டி, இந்த அம்மாவும் அக்காவும் அந்த பேபியோட ரொம்ப பாசமா இருந்தாங்க. அவங்க ஒத்துமையா இருந்தாங்க தானே, எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு கொண்டாங்க. இப்ப பேபிய தனியா போறனால அக்கா டக்குன்னு வந்து சொல்லி அவங்களோட அம்மாவுக்கு ஒரு உதவி, அவங்க எல்லாருமே உதவி செஞ்சனால அந்த பேபி காப்பாத்தப்படுறாங்க தானே. அப்ப பெருசாகணும்னே அந்த ராணி கிட்ட கொண்டு வந்து பேபிய கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அந்த பேபி அந்த ராணி பேர் ஒண்ணு வைக்கிறாங்க. என்ன தெரியுமா? அந்த பேபி எங்க இருந்து எடுத்தாங்க சொல்லுங்க? தண்ணில இருந்து எடுத்தாங்க தானே. தண்ணில இருந்து எடுத்தனால அந்த பாபாக்கு பேர் வைக்கிறாங்க என்ன தெரியுமா? மோசேன்னு. என்ன பேர்?
மோசே எல்லாம் சொல்லுங்க மோசேனு பேர் வச்சாங்க ஏன் அந்த பேர் வச்சாங்க தண்ணில இருந்து அந்த பேபி எடுத்தனால ஓகேயா அது போல தான் குட்டீஸ் நாங்களும் எப்பயுமே அம்மா அப்பாக்கு கீழ்படிஞ்சு அது போல அவங்களுக்கு உதவி செய்யணும் எங்களுக்கு சகோதரர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் சகோதரர்களுக்கு மட்டுமில்ல எங்கட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி கடவுள பிள்ளையா இருக்கணும் இவங்க மூணு பேரும் கடவுளுக்கு கீழ்படிஞ்சு அவங்களோட பிள்ளையா இருந்தனால தான் காப்பாத்தப்பட்டாங்க தானே அந்த பேபி எப்போல லக்கி தானே கடவுள பிள்ளையா அது போல இருக்கணும் ஓகே குட்டீஸ் ஓகே இன்னைக்கு நாங்க ஒரு பாட்டு பாடுவோமா எல்லா எலிமினிலங்க பார்ப்போம் ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தா இயேசு தாம் காராதனி தீரச்சித்தாரே ஓ தேவனுக்கு மகிமை இயேசுவை நேசிக்கிறேன் மேன்மேலும் நேசிக்கிறேன் ஆக்காராய நான் நின்று அவரை ஏன் வாழ்த்துவேன் ஆக்காராய நான் நின்று அவரை ஏன் வாழ்த்துவேன் அல்லேலூயா 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 ஆமா குட்டி எப்பயும் நாங்க கஷ்டத்துல இருக்க நேரம் கடவுள்கிட்ட நான் கேட்டுக்கொண்டா கடவுள் எந்த கவலையில இருந்தாலும் எங்களை தூக்கி எடுப்பாரு தானே ஆமா இன்னைக்கு நாங்க யார பத்தி படிச்சோம் மோசைய பத்தி யாரு மோசைய பத்தி அல்ல நாங்க என்ன கத்துக்கொண்டோம் இன்னைக்கு நாங்க எங்க குடும்பத்தோட எப்பயுமே உதவியா இருக்கணும் எப்பயும் ஹெல்ப் பண்ணணும் குடும்பத்துல மட்டும் இல்ல பெரியாக்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க நான் கண்டா அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் ஓகேயா அது போல அவங்களுக்கு உதவி செஞ்சு கடவுள பிள்ளை அதுதான் கடவுள சித்தமா இருக்கு ஆமா கடவுள் அதுதான் விரும்புறாரு ஓகே குட்டி சினி கதை பிடிச்சிருந்துச்சா இதே போல அடுத்த கிழமையும் இன்னொரு கதையோட சந்திப்போம் ஓகே குட்டீஸ் பாய்.